हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल सारा श्रीश नाम इनकी वीडियो लास्ट वीक आड़ मद वीट तोटते पी पात कंटिन्यूटी वीडियो नम्बर पाकपो नहीं पाती लास्ट वीडियो वो कतरी प्लांटेशन पड़ो अभी पी ना उलिवा कामचर इंपें पारें अभी एव्वलो ग्रोत अभी इन सब विधपय एपी प्लांटेशन पड़ो अभी वीडियो पाकल वांग वीडियो को என்னடா புதுசா விதைப்பயிர்களை பிளான்டேஷன் பண்ணிருக்கோம் அத காமிக்கிறோம் அப்படினு சொல்லிட்டு வாழைக்கண்ண காமிக்கிறேன் அப்படினு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா நம்ம சேனல்ல ஒரு வீடியோல எப்படி வாழைக்கண்ண வந்து பிளான்டேஷன் பண்றது அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இப்போ பாருங்க அது எந்த அளவுக்கு growth ஆகி இருக்கு அப்படிங்கறதையும் பூவன் அப்புறம் வந்து கற்பூரவல்லி இது ரெண்டத்தையும் பிளான்டேஷன் பண்ணிருந்தோம் அதோட growth எப்படி இருக்குங்கறத காமிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு காமிச்சேன் இதுக்கு கீழே குட்டி குட்டியா உங்களுக்கு வந்து முளைச்சிருக்குல இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வெள்ளரி விதை இந்த வெள்ளரிக்காய் எங்க பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால இந்த வெள்ளரி விதையை வாங்கி நாங்க வந்து பிளான்டேஷன் பண்ணனும் அப்படினு ஆசைப்பட்டோம் அவங்க கையாலயே நாங்க வந்து இத வந்து பிளான்டேஷன் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வெள்ளரி விதையை கொடுத்தோம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படினா ஒரே இடத்துல தூவி விட்டுட்டாங்க அதனால உங்களுக்கு வந்து இது வந்து நிறையவே இந்த அளவுக்கு முளைச்சு வந்திருக்கு இத வந்து நாங்க புதுசா போட்ட வாழை கட்டைக்கு கீழேயே வந்து நாங்க வந்து நாங்கள் வந்து தூவி விட்டுட்டோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வாழைக்கண்ணு வந்து நல்லாவே க்ரோத் ஆகி வந்திருக்கு இதை ஃபஸ்ட்டு நாங்கள் பிளான்டேஷன் பண்ணும் போது எங்கே நல்லா வராமல் போயிடுமோ அப்படின்னு ஒரு யோசனையாகவே இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஒரே நல்லா மழையாக இருந்ததுனால அதோடய கிழங்கு அடிப்பகுதி வந்து வந்து வீணாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம் இது நல்லாவே வந்திருக்கு நான் அந்த வீடியோவிலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் செவ்வாழை வந்து கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்டில் வந்து பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதையும் நாங்கள் வந்து வாங்கி பிளான்டேஷன் பண்ணி வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில் இந்த வாரம் நாங்கள் வந்து வெண்டி கொத்தரை அப்புறம் வந்து முள்ளங்கி இந்த மூணு விதைப்பயிர்களையும் வந்து பிளான்டேஷன் பண்ணோம் இந்த விதைப்பயிர்களை நாங்கள் பிளான்டேஷன் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூஸாக 3 days இங்கே மழை பெஞ்சிட்டே இருக்கு இது கண்டிப்பாக வராது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம் அதுக்கப்புறமா இது கொஞ்சம் கொஞ்சமாக முளை விட்டு இப்போ தான் வந்திருக்கு இதோட க்ரோத்தும் கண்டிப்பாக நல்லாவே வந்துட்டு இருக்கு மழை பெஞ்சதுக்கப்புறம் டெய்லியும் நாங்கள் போய் செக் பண்ணிகிட்டே இருந்தோம் இது வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் இது வரலைன்னா என்ன பண்ணுறது நம்ம எப்பொழுதுமே ஆடி மாதம் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி விதைப்பயிர்களை பிளான்டேஷன் பண்ணி பழக்கப்பட்டதுனால இது வரலைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஐடியா ஒன்று வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம் அதுவும் எங்களுக்கு நல்லாவே வந்திருக்கு நீங்கள் அந்த மாதிரி வீட்டில் வந்து விதைப்பயிர்களை பிளான்டேஷன் பண்ணும் போது மழை பெஞ்சு சப்போஸ் வராதோ அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி காலையில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்ப்பீங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் இது வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது முளைச்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா மனசு ரொம்பவே திருப்தியாக இருக்கும் இந்த மாதிரி விதைப்பயிரெல்லாம் நீங்கள் வந்து பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய பிளேஸ் வேணும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை வீட்டு பக்கத்துலேயே சின்னதாக கொஞ்சமாக இடம் இருந்தாலே போதும் அந்த இடத்துல நீங்கள் மண்ணை லைட்டாக கொத்தி விட்டுட்டு சின்ன சின்ன குழியாக நீங்கள் தோண்டி அதில் ரெண்டு ரெண்டு விதையாக நீங்கள் வந்து போட்டுட்டதுக்கப்புறமா லைட்டாக மண்ணை நீங்கள் மூடி விட்டுட்டிங்கன்னா போதும் நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து விதையெல்லாம் முளைச்சி வந்துடும் இந்த விதையுமே வந்து எங்களுக்கு வந்து தோட்டக்கலைத்துறையிலேருந்து வந்து கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணது தான் அந்த விதையை தான் நாங்கள் தூவிட்டு இவ்வளோ அழகாக வந்து உங்களுக்கு வந்து முளைச்சி வந்திருக்கு இல்லை இல்லைடா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னா அதுக்கும் இன்னொரு ஐடியா இருக்குது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ரோபேக்கில் நீங்கள் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி வந்து விதைப்பயிர்களை பிளான்டேஷன் பண்ணலாம் நாங்கள் யூஸ் பண்ணுற மண்ணை பார்த்திங்கன்னா நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் அவங்களே வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா மணல் அப்புறம் எருகு அப்புறம் கொக்கோபிட் செம்மண் இதெல்லாம் வந்து கலந்தே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஒரு மூட்டை வந்து எங்களுக்கு வந்து 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க அது கூடவே கொஞ்சமாக மண்புழு உரமும் கலந்து இந்த மாதிரி நாங்கள் விதைப்பயிர்களை பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் க்ரோபேக் வாங்கி நீங்கள் பிளான்டேஷன் பண்ணி பாருங்கள் ஸ்பேஸ் இல்லை எங்களால் வந்து இந்த மாதிரி விதைப்பயிர்களை வந்து பிளான்டேஷன் பண்ண முடியல அப்படின்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஆசை இருந்தாலும் உங்களால் பிளான்டேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க க்ரோபேக் வாங்கி அதில் பிளான்டேஷன் பண்ணி பாருங்கள் அதுலேயும் உங்களுக்கு வந்து க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி ட்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து மண் வந்து ரொம்பவே இறுக்கமாக வச்சு ட்ரை பண்ணிடாதீங்க தளர்வாக தான் இருக்கணும் மணல் இந்த விதைப்பயிர் வந்து முளைச்சி வர ஸ்டேஜில் வந்து தண்ணி வந்து நிறையா ஊற்றிடாதீங்க ஊற்றாமல் லைட்டாக ஸ்ப்ரேயர் வச்சு தெளிச்சு விடுங்க அப்படி இல்லைன்னா கையால் திரிக்கும் போதும் லைட்டாக மெதுவாக பொறுமையாக பார்த்து தெளிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சாரா ஸ்ரீஷை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க